தான் பள்ளி சேமியா காலேஜு சாக்கா பருவு அங்கிட்டு போகணும். ஐஸு நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு, வந்து ஐஸு கொடுத்தாரு, சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டோம். குறி கூடுக்கும் கொலை கூடு இருக்கும், புறா கூடு. அந்த யானை சி யானைன்ற பாரு, யானையா ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெல்டா பேட்ரிக் சேனல். வாம் வெல்கம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லிடலாம். பேசி கொண்டிருப்பது உங்களோட பேட்ரிக்குங்க. இன்னைக்கு நம்ம திண்டுக்கலுக்கு வந்திருக்கோம். திண்டுக்கல்லேருந்து எங்கள் அத்தை ஊருக்கு சிறுமலைக்கு போனோம். சரி, மாதாமலை கோயில் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ திண்டுக்கல்ல இருக்க லோக்கலில் இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும், மேலே சிறுமலை அப்படிங்கிறது மேலே ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது செப்பரேட்டாக. இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மேலே ஹில்ஸு. சரி, நம்ம டூ வீலரில் போனால் தான் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெரிய வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. ரொம்ப நாள் நான் ஷார்ட்ஸ் தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லோரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டே வரீங்க, பெரிய பெரிய வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, ஹில்ஸு மேலே வந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரைட்டில் வந்து ஒரு ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ மாதாமலை அடிவாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுமலைக்கு அடியில் கரெக்டாக இது வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக கொஞ்சம் டோல்கேட்டுக்கு முன்னாடி ரைட்டில் வரும். இதுக்காக ஒரு ஃபங்க்ஷன்ஸு அது மாதிரி வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அது கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். சரி, உள்ளே எதுக்காக போனேன்னா, என்னோடய அத்தாரோட தோட்டம் இருக்குது, மாப்பிளோட தோட்டம். உள்ளே போய் இன்னைக்கு நடந்த ஃபன்னு எல்லாமே பார்ப்போம் வாங்க. இல்லை எனக்கு இந்த பாலை கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், சரி சரி, வீடியோ எடுத்துக்கிறேன், நான் யூடியூப்லலாம் போடுவேன் நான். ஆமாம், சரி எடு எடு. என்னென்ன ஐஸ் இருக்கு அப்படியே காமிச்சுக்கிறேன். இங்கிட்ட வந்து கோன் தெரியும், அதை எடுக்கிறேன். இங்கிட்டு பாதாம்பள்ளி சேமியா காலேஜு காக்கா பருவு அங்கிட்டு கோணும். என்ன ஆளுக்கு என்ன ஐஸ் வாங்க, ஐஸு நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு, வந்து ஐஸு கொடுத்தாரு, சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி தானே இது. அங்கே எடுக்க பேசுனா ஆமாண்ணா, என்னோட மாப்பிள்ளையோட தோட்டங்க, இந்த தோட்டம் உள்ள சிறுமலைக்கு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான தோட்டங்க. அவங்க வந்து கொய்யாப்பழம் இருக்கும் போது கொய்யாப்பழம் சீசன் போடுவாங்க, அடுத்து திராட்சை இருக்குல்ல கருப்பு திராட்சை அது போடுவாங்க. பாலை சேர உருகுது, பக்கத்தில் ஃபுல்லாக ஹில்ஸு. பார்த்துருப்பீங்களே எப்படி இருக்கு பாருங்க மாலை, பார்த்தீங்களா ஃபுல்லாக ஹில்ஸு தான். என்னோடய மாப்பிள்ளையோட ஊரில் பயங்கரமாக இருக்கும். இப்போ ரோஸ் செடி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வெறுங்கல் வந்தியா? குருவி கூடு இருக்கும், கொலை கூடு இருக்கும், புறா கூடு, எல்லா கூட இருக்கும். உள்ள அழகா இருக்கு பாத்தீங்க, எல்லாமே அந்த பன்னீர் ரோஸ் சூப்பரா இருக்கு. புல்லட்டா அந்த யானை சி யானைன்ற பாரு, யானையா மாடு? யானை இல்லாடா வளர்க்குறீங்க? யானையா? ஃபுல்லா இது தாங்க தோட்டம், மாப்பிள்ளையோட தோட்டம். இன்னும் உயரமா போயிருக்காங்க, அங்க பாருங்க ஃபுல்லா வந்து ஃபுல்லா தோட்டம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து நம்ம நேரில் எல்லாம் பாய்ச்ச தேவையில்ல, இது மூலியமாக இந்த மாதிரி பைப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் பைப் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி பைப்பிலலாம் எடுத்து அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்படி இருக்க அதை ரெடி பண்ணி இந்த பைப்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதை அப்படி மாற்றிடுவாங்க. செமையாக இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். அதுவும் ஈவினிங் நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.